எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். ஃபர்ஸ்டே ஒரு க்வெஸ்சனோட ஆரம்பிக்கிறேன். உங்க வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் வந்து செல்ல பிராணியா நாயை வளர்த்துட்டு இருக்கீங்க? ஸோ இந்த ஒரு நாயை வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைங்க, எங்களுக்கு வெட்டணும்னு சொன்னா கண்டிப்பா உங்க யாருக்காவது கோவம் வருமா? ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து வடகொரியால இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ டாபிக்குள்ள போகலாம். வடகொரியான்னு சொன்னோடனே கண்டிப்பாக யாரோட ஞாபகம் வருது? தலைவர் கிம் ஜாங் உன். ஸோ அவரோட ஏரியா தான் அந்த ஒரு வடகொரியா. ஸோ வடகொரியாவுக்கு இவ்வளோ பெரிய சாப்பாடு பஞ்சம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து லாக்டவுன் பண்ண ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு சாப்பாடு பஞ்சம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து லாக்டவுன் பண்ணதுனால எப்படா வந்து இந்த ஒரு விஷயம் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து முதல் விஷயம் கொரோனா அப்படின்னு பேர் எடுத்தோன்னே வந்து அந்த ஒரு லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து அமெரிக்கா இருக்கும், இந்தியா இருக்கும், அண்ட் வந்து ரஷ்யா இருக்கும், இல்லை ஆஸ்திரேலியா இருக்கும், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாடுகளும், சைனா இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் இருந்துட்டு இருக்கும். பட் வடகொரியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து அதில் ரொம்பவே கம்மியாக லீஸ்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து வடகொரியாவில் இந்த ஒரு கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே, முதல்ல ஒரு ஆளுக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டே அவனை ஷூட் பண்ணி கொண்டுரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வடகொரியா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நாள்லேருந்து லாக்டவுன் பண்ண ஆரம்பித்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வடகொரியாவிலேருந்து எடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து முதல் விஷயம். அதாவது என்னென்னா, வெளிநாடு ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் எந்த ஒரு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அங்கே போகாத ஒரு காரணத்தினால வந்து முதல் விஷயம் அவங்களுக்கு இந்த ஒரு சாப்பாடு இல்லாத ஒரு நிலை வந்திருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வந்து ஐநா ஏற்படுத்தின அந்த ஒரு பொருளாதார தடை. ஸோ இதனால எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து எதுக்கு இந்த பொருளாதார தடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து என்னுடைய வந்து வடகொரியாவை பற்றி நான் எது பேசினாலும் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அதாவது என்னென்னா, எல்லாருமே வந்து அமெரிக்கா பெரிய நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் வந்து அமெரிக்காவோட பெரிய நாடுன்னு கேட்டால் வந்து வடகொரியாவும் நான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, வந்து அமெரிக்கா வந்து இந்த ஒரு அணு ஆயுதத்தை நீ பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சொல்ல சொல்ல இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தால தான் வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக வந்து பகச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வடகொரியா. ஸோ வந்து சைனா எந்த ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி தான் வடகொரியா அப்படிங்கிற ஒரு இடம். அதாவது என்னென்னா, சைனாவுடைய நிலையை வந்து வெளியே சொல்லணும் வெளியே தெரியாது. மக்கள் அவங்களுக்கு என்ன வெளியே சொல்லணும் பத்தி ஏதாவது வெளியே சொல்லிட்டாங்க, கொல்ல சொல்லிடுவாங்க. இந்த வடகொரியா வந்து அவ்வளோ தூரம் மோசமான ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நம்மள்கிட்ட வந்து இப்போ வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பட் வந்து அங்கே எதுவுமே வந்து அந்த ஒரு கவர்மெண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வடகொரியா. ஸோ இதனால வந்து ஐநா அந்த ஒரு பொருளாதார தடையை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டாவது விஷயம். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, வந்து சைனாவில் இருக்கிற மாதிரி தான், சைனாவில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து மழை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் வந்து அங்கேயும் வந்து சாப்பாடு பஞ்சம் வந்து தலைவரிச்சு இப்போ ஆடிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இன்னும் மேலே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஏற்கனவே வந்து சைனாவுடைய டேம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த ஒரு டேமில் வந்து நிறைய வெள்ளம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வடகொரியாலையும் இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து வெள்ளம் மழை, ஸோ இந்த காரணமாக வந்து அங்கே இருக்கிற நெற்பயிர் எல்லாமே வந்து விளையாமல் நாசமாக போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதனாலே வந்து மிகப்பெரிய லெவலில் சாப்பாடு பஞ்சமாக அந்த ஒரு இடம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்போ இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கிட்டத்தட்ட ஜூலையிலேருந்தே இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து இந்த ஒரு விஷயமே வெளியே வந்திருக்கு. ஜூலையில் நடந்த ஒரு விஷயம் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ரெண்டாவது வந்து அந்த ஒரு கிம் ஜாங் உன் வந்து வெளியே சொல்கிறாரு என்ன அப்படின்னா, வந்து இப்படி எங்கள் நாட்டில் வந்து இந்த ஒரு சாப்பாடு பஞ்சம் இருந்துட்டு இருக்கு, அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து மக்கள் எல்லாரும் வந்து ஆமக்கறி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓப்பன் டாக்கா வந்து ஒரு நாட்டுடைய அதிபர், ஸோ அவரே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, எல்லாரும் வந்து ஆமை வந்து இந்த ஒரு கொரோனாவுக்கு நல்ல ஒரு மருந்து தான், ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆமக்கறி சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஆமக்கறி சாப்பிட்டு இப்போ ஃபைனலி எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, வந்து நாய்க்கறி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து ஏற்கனவே சைனாவை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த ஒரு வீடியோவில் வந்து சைனாவில் வந்து பிரதானமாக சாப்பிட்றதே இந்த ஒரு நாய் தான் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து உலகம் ஃபுல்லாக 1 கோடி நாய் வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அதில் சைனா தான் வந்து அதிகமாக லீஸ்ட்டாக சாப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் வந்து இந்த வடகொரியாலையும் வந்து இந்த ஒரு நாயை சாப்பிட்டுட்டு தான் இப்போவும் இருந்துட்டு இருக்காங்க. பட் வந்து வளர்ப்பு நாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்குற ஆளுங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து வளர்ப்பு நாய் வந்து கொஞ்சம் இடத்துல வளர்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, வந்து ஒரு முதலாளித்துவம் அந்த நாய்க்கு மத்தியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து நாய்க்கு வந்து ஒரு முதலாளி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது காரணத்தினால வந்து எந்த வீட்டில் நீங்கள் நாய் வளர்க்குறதா இருந்தாலும், ஸோ எல்லா நாயையும் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் வளர்க்க
போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வந்து மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. வந்து இப்ப கொரோனா இருக்காது வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம வீடு வீடா போய் இங்க இந்தியாவுல போயிட்டு இருக்கோம்ல, சோ அவங்க வந்து நாய் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லா எந்தெந்த வீட்டுல இருக்கோ சோ எல்லா நாயும் வந்து அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. சோ இதனால வந்து மக்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க. சோ வந்து அதாவது என்னன்னா அந்த ஒரு கவர்மெண்ட் பத்தி எதுவுமே வெளியே சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து மிகப்பெரிய லெவலில் கடுப்பாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல மேலும் கடுப்பாக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்து வடகொரியாவுடைய அந்த ஒரு அதிபருக்கு கீழே இருக்கிற ஸோ செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாகாணம் இருக்கும், ஸோ அந்த ஒரு மாகாணத்தோட அந்த ஒரு ஹெட் ஸோ அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து உங்களுடைய இடங்கள்ல இருந்து எவ்வளோ வந்து விலை பயிர்கள்லாம் வருமோ ஸோ அந்த ஒரு பயிர்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எந்த நிலச்சரி வந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு மழை வெள்ளம் வந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது, உங்ககிட்ட இருந்து என்ன சாப்பாடு வரணுமோ ஸோ அந்த ஒரு சாப்பாடு இங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அங்க இருக்கிற மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னா இந்த ஒரு க்ளோஸ் அதாவது என்னன்னா இந்த ஒரு லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால வந்து இந்த ஒரு வடகொரியாவுக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நினைக்கிறப்ப வந்து நம்ம நாடு எவ்வளவு பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு தோணும். அண்ட் வந்து அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த தோணுதோ கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசன் நியூஸஸும் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.